பிள்ளை மன்னா. ஆதியாகமம் 15:1. ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த வசனத்தை தான் கர்த்தர் நம்முடைய சபை ஆராதனையில் இந்த நவம்பர் மாதத்துக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். இந்த வசனத்தில் ரெண்டு காரியங்களை ஆண்டவர் ஆபிராமுக்கு உறுதிப்படுத்துகிறார். நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன், உனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் முதலாவது சொல்கிறார். கேடகம் என்பது கர்த்தருடைய பாதுகாப்பை குறிக்கிறது. எல்லா சத்துருவின் அக்கினி ஆஸ்திரங்களுக்கும் நம்மளை விலக்கி காக்கிறவர். எந்த சூழ்நிலையில் ஆபிராமுக்கு இதை சொன்னார் என்றால், அப்பொழுது தான் ஆபிராம் ஒரு போருக்கு போயிட்டு வந்தார். சோதோம் ராஜாவுக்காக, சோதோமின் மக்களாகிய லோத்தும் மற்றவர்களை மீட்பதற்காக சோதோம் மக்களை பிடித்து கொண்டு போன ராஜாக்களோடு போய் யுத்தம் பண்ணி கொண்டு வந்தார். அந்த யுத்தத்தில் கர்த்தர் வெற்றியை கொடுத்தார் ஆபிராமுக்கு. ஆகவே தான் ஆபிராமை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்கிறார். கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் இருக்கிறார். ஒரு கேடகமாய் நின்று சத்ருவினால் வருகிற எல்லா சோர்வின் ஆவிகள், எல்லா தாக்க முற்படுகிற ஆவிகளுக்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பார். இந்த வசனத்தையே நாளைக்கும் தியானிக்க இருக்கிறோம். பலனாக இருக்கிறேன்னு சொல்கிறார், அதை குறித்து நாளைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனத்தின் தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்க இருக்கிறோம். ஜெபிப்போமா. தகப்பனே, நீர் எங்களுக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா எங்களை பாதுகாக்க வல்லவர். எல்லா சத்ருவின் ஆயுதங்களுக்கும் அக்கினியாஸ்திரங்களுக்கும் எங்களை விலக்கி காக்க வல்லவர். உம்முடைய ஜனங்களை விலக்கி காத்தரலும், உம்முடைய ஜனங்களுக்கு வேண்டிய பலனை தாரும், பாதுகாப்பை தாரும். அப்பா, ஆபிராமை பார்த்து சொன்னீங்க பயப்படாதன்னு சொன்னீங்க. இன்னைக்கு உம்முடைய ஜனத்தை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, நீ பயப்படாத, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே என்று சொல்கிறக்காக நன்றி. எங்கிருந்து வந்தாலும் சரி, அந்த ஆயுதங்கள் வாய்க்காது. அவங்க வேலை ஸ்தலத்தில் எழும்புகிற எல்லா எதிர்வல்லமைகளுக்கும் விலக்கி பாதுகாப்பீராக. பொல்லாத மனுஷர்களுடைய எரிச்சல்களுக்கும் விலக்கி பாதுகாப்பீராக. கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளும் ஆண்டவரே. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தர் இந்த பிள்ளைங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாரும், ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பாராக. அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். ஆமென்.